ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நம்ம மீன் தொட்டியை கழுவுறோம். ஆல்ரெடி நான் இன்னொரு மீன் வாங்கினேன், இதுவும் சேர்ந்து இன்னொன்று வாங்கினேன். அது வந்து இறந்துருச்சு, வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை. இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணலாம். வாங்க இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து மோட்டர் கூட இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்ச லைட் தான். கூப்பிடு. எங்க ஓடுற, எங்க போச்சு? அதுக்குள்ளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது அது வந்து நிக்கவே மாட்டிக்கு, அந்த இடத்துக்குள்ளே போய் ஒளியுதோடா. எப்போ ஃபுட் போட்டாலும் சரி, சாப்பிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சு. அந்த இடம் தான் அதுக்கு பிடிச்சிருக்கு போல. கை எடுத்துக்கோ. அப்புறம் உள்ள வந்து நாங்க வந்து ஒரு கலர் கலர் கல்லு, அப்புறம் அந்த கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்லு எல்லாமே நாங்க ஒரு டெக்கரேஷனுக்காக வாங்கி வச்சிருக்கோம். மறுபடியும் போய் ஒளிஞ்சிருச்சு. எங்கடா போச்சு? இந்த ஒளிஞ்சிருச்சு பாரு. சரி, நம்ம இப்போ வந்து இத க்ளீன் பண்ணலாம். இன்னொரு இது எதுக்கு? ரெண்டு ஒயர் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து லைட்டுக்கு, இது வந்து மோட்டருக்கு. சரி, இப்போ மீன் தொட்டி எடு, வா க்ளீன் பண்ணுமா? க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? க்ளீன் பண்ணோம். அதுக்கு முன்னே இந்த மீனை வேற தொட்டியில மாட்டணும். இது நான் கப்பு திருச்சாச்சு. நாம இப்போ வந்து மீன் எடுத்து உள்ள போட்டுக்கலாம். மீனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யா, இப்போ கழுவி எவ்வளோ நாள் ஆகுது? அது ஒரு மாதம், அது மேலேயும் இருக்கும். இதில் தான் பிடிக்கணும். ஸோ இதில் தான் பிடிச்சேன். சரி, என்ன மீன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடும். டேய் மீனே, போயிட்டு எங்கே போன? டேய் போயிட்டு, டேய் கைட்டே இப்படி சொல்லுவேடா. கைட்டெல்லாம் பிடிக்க முடியாது, அதை ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன, கையில் கடிச்சிட்ருச்சு. கடிக்கும் கடிக்கும். பிடி பிடி பிடி, என்ன வந்துட்டு? வந்துருச்சு வந்துருச்சு. பார்த்தீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சேனே. சரி, இதை வந்து இதை வந்து விட்டுருந்தோம். ஐயா, இங்கே பாருங்க, வால் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது, ஆனால் இன்னும் வாழே வளரல. இங்கே பாருங்க, வாழே வளரல. அதுக்கான தனியாக ஏதோ ஒரு ஃபுட்டு போட சொன்னாங்கல்ல, ராயல் ஃபுட்டு. மோட்டர்ல செட் பண்ணிருந்ததா இது. மோட்டர்ல இருந்தது எல்லாமே எடுத்தாச்சு. இது வந்து இதுதான் மோட்டரு, இதுதான் மோட்டரு. மோட்டரில் இருந்தது எல்லாமே எடுத்தாச்சு. ரெண்டு தான் வருமா? நான் மூணு ஸ்பாஞ்சு, அப்புறம் அந்த பைப்பு, இந்த க்ளீன் பண்ணுறது, இந்த மூணு வரும். சரி, இது எதுக்குள்ள தண்ணியை ஃபுல்லாக கொட்டணும். உள்ள கல்லெல்லாம் எடுத்துக்கலாம். வந்து லேசா கழுவினாலே
கிரீன் கலர் தான் எனக்கு பிடிக்கும். கிரீன் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ. ப்ளூவா? எனக்கும் மாம் மீன் வெளியே குடிச்சிடாங்க. வெளியே வராது. மீன் ரொம்ப மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இங்கே பாருங்க, ரொம்பவும் இந்த கல்லாம் பாசி ஆனால் பாசி மாதிரி பிடிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் பிடிச்சோ இங்கே பாருங்க, ரொம்ப அழுக்காக இருக்குது. அதுதான் நீ க்ளீன் பண்ணலாம். சரிங்க, நான் இதெல்லாம் வெளியே எடுத்துக்கிறேன். திருப்பி வச்சுக்கோ. ரொம்பவே அழுக்கா இருக்கு. இந்த கல்லுல இருக்கிற வரதுதான் கல்லுல இருக்கிறது தானா இல்ல மீன் தான் அப்படி பண்ணுதா தெரியல. இங்க பாருங்க, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் அது அந்த அங்க ஒரு இடத்துல கிடையாது, சும்மா இருந்துச்சு. என்னடா அதுதானே பபுள் கம் தானே நல்ல சொன்ன. ஆமா, இந்த கல்ல காமி பபுள் கம்னே நினைச்சோங்க. கூட பபுள் கம் தான் முதல்ல எங்க அம்மா நினைச்சாங்க. ஆனா முதல்ல எனக்கு தெரியுது கல் தானே. எனக்கு இது கல் மாதிரியே தெரியலை, ஏதோ இந்த சாக்லேட்டாக இல்லைன்னா பபுள் கம்மோ மாதிரி இருந்துச்சு. சரி, அழகாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டோம். ஆனால் நீ இப்போ கூட அது பபுள் கம் தான் நீ நம்புகிற. அது பார்க்க அப்படி தானடா இருக்கு. அதோட கலரே சிலதோட கலரே அப்படிதான். இது வந்து முட்டை போடும், ஆனால் இது கொஞ்சம் நிறைய விட்டுச்சு. ஆனால் அது நாளைக்கு பார்த்தா காணும் என்ன வச்சுனோம். சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி இது விடும். என்னோட ஃப்ரெண்டு இதே மாதிரி ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வச்சுருக்கான். அது நல்ல பெருசாக குண்டாயிடுச்சு. அது சின்ன பவுலில் தான் நான் அது தொட்டியில் போட்டிருக்கேன். இந்த டேங்கில் ஆல்ரெடி ரெண்டு டேங்க் கிளீனரு, ரெண்டு கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் இன்னும் ரெண்டு என்னமா பிளாக் கலர் ஃபிஷ்ஷு, மொத்தம் எட்டு ஃபிஷ்ஷு இதில் வாங்கி போட்டிருந்தேன். டேங்க் கிளீனர் முதல் நாள் காணும். முதல் நாள் காணும்லாமா? அப்புறம் கோல்டன் ஃபிஷ்ஷும் பிளாக் ஃபிஷ்ஷும் என்ன செஞ்சிடணும் அப்படி ஒன்று ஒன்றா செத்து போயிட்டு நாம ஊருக்கு போயிட்டோம்ல. ஆஹா, நம்ம லாக் அவுட்டை கொடுத்தோம்ல என்னோட ஃப்ரெண்ட்டை. ஆமாம், அது அப்படியே அங்கேயே கொடுத்தாச்சு. அங்கேயே கொடுத்தாச்சா? இது என்ன ஆச்சுனே தெரியல. என்னடா சரி நீ தானே கழுவ போறேன் கழுவ போறேன். மெதுவா உடஞ்சிடாம ரொம்பவும் அழுக்காதான் இருக்கு. இங்க பாருங்க, அந்த ஓரத்துல தான் எவ்வளவு அழுக்கு. நம்ம நீனே பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு. மோட்டரை எப்படி முதல்ல கலர்த்துன எப்படி கலந்துன்னு வந்துச்சு. மீன் என்ன செய்து இப்ப மீன் கூட ஒண்ணு விளையெல்லாம் வாங்க. அம்மா, இது அப்படியே வெளியே போக போகுது.
பெருசாக வெளியே போ பிளான் போடுறியோ டே குரு குரு ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க. ஐயோ என்ன பண்ண பாப்பா, இந்த இந்த கல்லை கழுவு கழுவியா கேட்டா டெய்லி இதைத்தான் பண்ணேன். டெய்லி என்ன பண்ற எனக்காக தான் இதான் கழுவேன். சீ, தண்ணி எடுத்தாலும் தண்ணி எடுத்தாலே கல்வியாச்சு. இப்ப தண்ணி ஊத்தணுமா இல்ல கல்ல கழுவுறியா? கழுவா ஒயர்ல தண்ணி போடாமடா. கையை உள்ள விட்டு ரொம்ப கடிச்சிடும். அன்னை கையில் அன்னைக்கு கடிச்சு விட்டுச்சு.
அண்ணினா